நான் எப்போதும் எனது மக்கள் என்னுடைய தீர்ப்புக்காக உண்ணாமல் உறங்காமல் காத்திருப்பதை விரும்ப மாட்டேன். அதனால் தான் இந்த விவகாரத்தில் நான் முடிவெடுத்து தீர்ப்பும் வழங்கிவிட்டேன். அட்காவர்களே, முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் அவர்கள் இட்டிருக்கும் கட்டளையின்படி இன்று முதல் 14 வயது நிரம்பாத எந்த ஒரு பெண்ணிற்கும் நடக்கும் திருமணம் செல்லுபடி ஆகாது என்றும், அந்த திருமணத்தை செய்து வைப்பவரும் செய்து கொள்பவரும் தண்டனைக்குள்ளாவார்கள் என்றும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த திருமணங்களுக்கு இந்த சட்டத்தின் பாதிப்பு இருக்காது. இதன் அடிப்படையில் தன்னுடைய விசேஷ பேகம் ருக்கையா அவர்களுக்கு ஜலாலுதீன் அவர்கள் தலாக் வழங்க மாட்டார் என்று இன்று தர்பாரில் முடிவெடுக்கப்பட்டது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் ஷெகன்ஷா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மக்களுக்கு சாதகமாக முடிவெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் குற்றவாளி ஆதம் கானுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆதம் கான் செய்த தவறிற்கு அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அவனுடைய பதவி பறிக்கப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டோம். அது மட்டுமல்ல, விசேஷம் மற்றும் தினமும் நடக்கும் தர்பாருக்கு அவன் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. இங்கு வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நான் தாழ்மையோடு கூறிக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த சட்டத்தில் சுயநலமோ தவறான எண்ணமோ எதுவும் இல்லை. முகலாய பேரரசு மூவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். மூவரும், பேகம் ஜோதா, பேகம் ருக்கையா, ஜலால், மூவரும். அப்படி என்றால் ருக்கையா பேகம் பிரஜைகளின் முன்பு பேசியதெல்லாம் ஆதம் கானை பற்றி கூறியது, இறுதியில் பிரஜைகளை தூண்டிவிட்டது, இவை அனைத்தும் ஒரு திட்டம் என்கிறீர்களா? நிச்சயமாக. அப்படி என்றால் இதில் ஜோதாவிற்கும் பங்கிருக்கிறதா? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஹுசூர். இதுதான் ஜலாலிடம் இருக்கும் திறமை. அவன் சிங்கத்தை போன்று பலம் வாய்ந்தவன், நரியை போன்று அறிவாளி. அற்புதம் ஜலால், உன் பெரியம்மாவை நயமாக ஏமாற்றி விட்டாய். அற்புதம். ஆச்சரியம் என்னவென்றால், பேகம் ஜோதாதான் இதற்கெல்லாம் காரணம் என்று ருக்கையா பேகம் என்னிடம் வந்து கூறிய பொழுது எவ்வாறு மூவரும் இணைந்தார்கள் என்பதுதான் எனக்கு விளங்கவில்லை. இவர்கள் மூவரையும் ஒன்றாக இணைத்தது யார் என்று எனக்கு முதலில் விளங்கவில்லை. ஆனால் ஜலால் ஜோதாவை இரவில் சந்தித்ததாக என் உளவாளி வந்து கூறினான். ஆனால் எனக்கு இதுவரை இந்த நாடகம் புரியாமல் இருந்தது. ஜலால் என்னிடமே விளையாடிவிட்டான். எப்பொழுது வந்தீர்கள்? பிரசாதம் அத்தை. தாங்கள் அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே. அப்படி இல்லை ஜோதா, நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி. சரித்திரத்தில் எப்பொழுதும் உன்னுடைய பெயர் நிலைத்திருக்கும். இந்த சட்டம் வந்ததற்கு அனைவரும் உன்னைதான் புகழ்வார்கள். ஆனால் அத்தை அவர்களே, நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் விதையைத்தான் விதைத்தேன். ஆனால் அதை வளர்த்தவர் ஷெஹன்ஷாதான். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அதை சமாளித்து ஷெஹன்ஷாதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். ஆயிரக்கணக்கான சிறுமிகளின் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறார். அதனால் பாராட்டுக்குரியவர் ஷெஹன்ஷா மட்டுமே. உண்மையில் இதற்கு பிறகு நான் ஷெஹன்ஷா மீது கொண்டுள்ள மரியாதை இன்னும் அதிகரித்து உள்ளது அத்தை. அப்படி என்றால் இந்த விஷயத்தை யாரிடமாவது கூறினாயா? அதுதான் உங்களுக்கு கூறினேனே. நான் கூறியது என்னை பற்றி அல்ல, ஜலாலை பற்றி தான் கேட்கிறேன். ஜலாலுக்கு உன் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறான். ஆகையால் நீ என்னிடம் கூறியதை அவனிடமும் கூறிவிடு.
ஜோதா, இனி உனக்கும் ஜலாலுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்துவிடும் என்று தோன்றுகிறது. இன்ஷா அல்லாஹ், ஒரு நாள் நிச்சயமாக அது நடக்கும். நானும் முயற்சி செய்கிறேன் அத்தை. வாருங்கள் பேகம், நான் தங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆதம் கான் விஷயத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போது சற்று பரவாயில்லை. எப்படியோ தாங்களும் வந்துவிட்டீர்கள், எனது தலையை சற்று பிடித்து விடுங்கள். எதுவும் பேசாமல் சற்று தலையை பிடித்து விடுங்கள். என்னவாயிற்று? உங்களது கைகள் இன்று மிகவும் மென்மையாக இருக்கின்றது. மன்னித்து விடுங்கள், வந்தது ருக்கையா பேகம் என்று நினைத்துத்தான் இப்படி செய்ய சொன்னேன். உங்கள் கைகள் பூவை போல் இருக்கின்றது. உங்கள் பாராட்டுக்கு நன்றிகள். அனைவருக்கும் இரு கைகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அனைவருக்கும் மென்மையான கைகள் இருக்காது. நீங்கள் யாருக்கும் மாலிஷ் செய்ததில்லை என்று நினைக்கிறேன். சற்று தாங்கள் அழுத்தி பிடியுங்கள். உங்களுக்கு அது சரியாக செய்து கொள்ள வராது என்று நினைக்கிறேன். முதலில் நன்றாக அமருங்கள். வேண்டுமென்றால் அதன் மீது அமருங்கள். சரி. உங்களுக்கு தெரிந்திருக்காது, என் தங்கி சுகன்யாவிற்கு நான் தான் இதை செய்து விடுவேன். என் கைகளில் மாயம் இருக்கிறது என்று கூறுவாள். சுபான் அல்லாஹ், தங்களுக்கு அனைத்து கலைகளும் தெரிகின்றன. உங்களிடம் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் தாங்கள் அதை சிறப்பாக செய்வீர்கள். எவ்வளவு அருமையான கைப்பக்குவம் தங்களுக்கு. நடந்த விஷயங்களே இவ்வாறு நினைக்க தூண்டுகிறது ஷஹன்ஷா. எந்த நடந்து முடிந்த விஷயத்தை பேசுகிறாய் ஜோதா? உன்னுடைய பூஜையில் நான் ஒன்றும் பங்கம் விளைவித்து விடவில்லையே. நிச்சயமாக இல்லை. ஜோதாபேகம் வந்தார்கள். பிறகு ஜோதாபேகம், தாங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று நான் தங்களை கேட்கவே இல்லையே. ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, நான் பிறகு பேசுகிறேன். வருகிறேன். வணக்கம் ருக்கையா பேகம். நான் ஷஹன்ஷாவோடு தனியாக இருந்தது இவருக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லையே ஜலால், ஜோதாவிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அப்படி ஒன்றும் இல்லை ருக்கையா. அவர்கள் வரும்போது நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன். வந்தது நீ என்று நினைத்தேன், அதனால் தான் தலையை பிடித்து விட சொன்னேன். இதுவும் அருமை ஜலால். முன்பெல்லாம் என் கொலுசு சத்தத்தை கேட்டாலே தெரிந்து கொள்வீர்கள், ஜோதாவிடம் ஏதோ தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை என்றால் நம்மை பிரிக்க நினைத்த அவளுக்கு, நம்மிடையே இடைவெளியை ஏற்படுத்த நினைத்த அவளுக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப் போகிறீர்கள்? இதெல்லாம் உன்னுடைய கற்பனை ருக்கையா. முதலில் அவர்களை வெறுப்பதை நிறுத்திவிட்டு நன்றி கூறு. அவர்கள் செய்த முயற்சியால் தான் நமது தலாக் விஷயம் தடுக்கப்பட்டு விட்டது. மக்களிடம் முடிவை விட்டுவிடுமாறு ஆலோசனை வழங்கியது அவர்கள் தான். பிரஜைகள் உங்களையும் ருக்கையா பேகமையும் மிகவும் நேசிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ருக்கையா பேகம் பிரஜைகள் முன்பு தன் கஷ்டத்தை எடுத்து கூறினால் நிச்சயம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஹுதாஃபிஸ். யா ஹுதா, நான் ஜோதா பேகத்தை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டேன். ஏன் இதை முன்பே என்னிடம் கூறவில்லை? நீ அதற்கான வாய்ப்பை அளிக்கவில்லை. அவர்களது நேர்மையை தவறாக புரிந்து கொண்டாய். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் செய்தேன். ஜோதாவை நான் கண்டபடி பேசிவிட்டேன், அவளை நான் அவமானப்படுத்தி விட்டேன். இதற்கு நான் எவ்வாறு பிராயச்சித்தம் செய்வேன்? ருக்கையா, ஜோதா பேகம் செய்தது சரி என்று உனக்கு தோன்றினால் நான் ஒரு ஆலோசனை கூறுகிறேன். நீ சென்று ஜோதா பேகத்தை பார்த்தால் மற்றவை தானாக நடந்துவிடும். நீங்கயே இரு ரேஷம்,
மேற்கொண்டு வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. ஆதம் கான் எங்கே இருக்கிறார்? ஆதாப் மகாமந்திரியாரே, உன்னிடம்தான் கேட்டேன். ஆதம் கான் எங்கே? ஷகன்ஷா அவர்களின் கட்டளையின் பேரில் இருட்டறையில் அடைத்து வைத்திருக்கிறோம். அதே நல்லது. அவர் மீது கடுமையான காவலை விதியுங்கள். ஆதம் கானை சாட்டையால் 60 முறை அடியுங்கள். என் கட்டளையை நிறைவேற்று. உத்தரவு மகாமந்திரியாரே. இன்னொரு விஷயம், யாராவது கேட்டால் மகாமந்திரி கட்டளை என்று சொல். தங்கள் சித்தம். நினைவில் கொள் ரேஷம், ஆதம் கானை இம்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு தண்டனை வழங்கப்படுவதை அனைவரும் பார்க்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் மகாமந்திரியாரே. ஆதம் கான் தங்களுடைய புத்திரன் அல்லவா? இருப்பினும் எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? ராஜ்யம் என்று வந்துவிட்டால் இந்த மகம் ஆங்கா எப்பொழுதுமே ஷேன்ஷாவிற்கு விசுவாசியாக இருப்பாள் என்று தெரிய வேண்டும். உறவை பொருட்படுத்த மாட்டாள் மகம் ஆங்கா. என்னை பொறுத்தவரை ஆதம் கான் ஒரு குற்றவாளி. இதைத்தான் நான் அனைவரும் முன்பாக நிரூபிக்க நினைக்கிறேன். கட்டளையை நிறைவேற்றுங்கள். அப்படியே ஆகட்டும் ஹுசூர். இதனால் என்ன லாபம் இருக்கிறது? விஷயம் என்னவென்றால், ஆதம் கானிற்கு நான் தண்டனை வழங்குவதால் வேறு எவரும் தண்டனையை வழங்க மாட்டார்கள். இன்னொரு விஷயம், இவ்வாறு செய்வதன் மூலம் ஜோதா பேகத்தின் திமிரை அடக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதோடு ஜோதா ருக்கையா ஜலாலின் ஒற்றுமை குலையும். விசேஷ ராணி பேகம் ருக்கையா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் ருக்கையா பேகம். ஆதாப். செல்லுங்கள். தாங்கள் என் மீது கோபமாக இருப்பீர்கள். உன் மீது எனக்கு சிறிது கூட கோபம் இல்லை ஜோதா. நான் இங்கு வந்தது உன் மீது இருந்த ஐயங்கள் தீர்ந்துவிட்டது என்று சொல்லத்தான். நான் உன்னை மிகவும் தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் நீ அவ்வாறு இல்லை. ஆதம் கானை பயன்படுத்தி எங்களை பிரிப்பதற்கு நீ சூழ்ச்சி செய்தாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் உன்னால் தான் எங்கள் விவாகரத்து ரத்தாகியது என்று ஜலாலி என்னிடம் கூறினார். நீ செய்த இந்த செயலால் உன் மீது எனக்கு இருந்த தவறான எண்ணம் போய்விட்டது. உன்னை தவறாக புரிந்து கொண்டதற்கு தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடு. நான் உனக்காக ஒரு சிறிய பரிசை எடுத்து வந்திருக்கிறேன். ஜலாலுக்கும் எனக்குமான உறவை காப்பாற்றியதற்கு, என் தோழனிடமிருந்து என்னை பிரிக்காமல் பார்த்து கொண்டதற்கு இந்த பரிசு வாங்கிக்கொள். உங்கள் பரிசு விலை மதிப்பற்றது. ஆனால் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுவே பெரிய பரிசு. நீ இன்னும் இதை திறந்து பார்க்கவில்லையே. நான் உனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று? இந்த வைரம் உனக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மனதார அளித்த எந்த பரிசும் விலை மதிப்பற்றது. அது வைரமாக இருந்தாலும் மலராக இருந்தாலும் சரி, நான் இந்த பரிசை என்றென்றும் போற்றி பாதுகாப்பேன் ருக்கையா பேகம். என்னாலும் நீ செய்த இந்த உதவியை மறக்கவே முடியாது ஜோதா. எனக்கு விடை கொடு. ஆதா. ருக்கையா பேகம், எங்கள் ஆமீரில் இது பழக்கம். யாராவது பரிசளித்தால் அவர்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டோம். தர்காவில் இருந்து வரும் தாயத்தை நீங்கள் புனிதமாக நினைப்பது போல நாங்களும் இந்த கயிற்றை புனிதமாக நினைக்கின்றோம். என்னுடைய ஸ்ரீ கிருஷ்ணனை நான் பிரார்த்திக்கிறேன், உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று. நீங்கள் அனுமதித்தால் இந்த கயிற்றை உங்கள் கைகளில் நான் கட்டிவிடுகின்றேன். அது என் பாக்கியம். உங்கள் இடது கையை நீட்டுங்கள். நான் எதுவும் கூறவில்லையே. பிறகு எதற்காக உன்னுடைய கண்கள் கலங்குகிறது ஜோதா? கண்ணீர் என்பது விசித்திரமானது ருக்கையா பேகம். அதிகமான மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கண்ணீர் வரும். முதல் முறையாக நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள், அன்பு பாராட்டினீர்கள். நான் நினைத்தாலும் என்னால் கண்ணீரை தடுக்க முடியவில்லை. எனக்கு நன்மை செய்யும் அனைவரையும் இந்த ருக்கையா பேகம் நிச்சயம் மதிப்பாள் ஜோதா பேகம்.
ஆதாம். சுபானல்லாஹ், நீ மிகவும் அழகாக ஓவியத்தை தீட்டியிருக்கிறாய். நிச்சயம் இதற்காக உனக்கு பரிசு கொடுக்க வேண்டும். உன் கையை நீட்டு. எந்த விரல்களால் இந்த அழகான ஓவியத்தை தீட்டினாயோ, இனி எதிர்காலத்தில் எந்த ஒரு ஓவியத்தையும் நீ தீட்டக்கூடாது. சென்றுவிடு இங்கிருந்து. ராஜகுமாரி ஜோதா, அந்த ஜலால் என்னிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டான். இன்று நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கான முக்கிய காரணமே அந்த ஜலால் தான். நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அந்த ஜலால் என்னிடம் இருந்து எதையெல்லாம் பறித்துக் கொண்டானோ அதை மீண்டும் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன். என்னை போலவே அபுமாலியும் ஜலாலுக்கு ஒரு எதிரிதான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்று கூறுவார்கள். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் நீ அழிந்து போவாய் ஜலால், நீ அழிந்து விடுவாய். இது சரியான தகவல் தானா? ஆம் ஷாயின்ஷா. தங்களது மைத்துனர்களான அபுமாலியும் ஷரீஃபுதீனும் இப்போது நண்பர்களாகி விட்டார்கள். யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மைத்துனர்கள் என்று கூறாதீர்கள். அவர்களே என்னுடைய எதிரிகள் என்று கூறுங்கள். எதிரிகளுக்கு அளிக்கப்படும் தண்டனை தான் இவர்களுக்கும் அளிக்கப்படும். யுத்தத்திற்கு தயாராகும்படி முனைம்கானுக்கு தகவல் அனுப்புங்கள். அபுமாலியையும் ஷரீஃபுதீனையும் தோற்கடித்து துரோகிகள் போல் அவர்களை கைது செய்து என் முன் ஆஜர்படுத்தும்படி கூறுங்கள். ஆகட்டும் ஹுசூர். ஷேன்ஷா ஜலாலுதீன் அனுப்பிய செய்தி முனைம்கானை அடைந்தது. முனிம்கானும் ஜலாலுதீன் அனுப்பிய செய்தியின்படி அபுமாலியின் மீதும் ஷரீஃபுதீன் மீதும் யுத்தம் பிரகடனம் செய்தார். தாக்குதலுக்கு தயாராகுங்கள். முனிம்கான் தனது சேனைகளுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டு விட்டார். போர் மிக தீவிரமாக நடந்தது. பலர் உயிரிழந்தனர், பலர் காயமுற்றனர். இறுதியில் வெற்றி ஜலாலுக்கே. முனிம்கான் தான் வெற்றி அடைந்தார். அபுமாலி இம்முறையும் ஓடி ஒளிந்தார். ஆனால் ஷரீஃபுதீனால் தப்பிக்க முடியாமல் போனது. ஷரீஃபுதீன் ஒரு கூடாரத்தில் மறைந்திருந்தார். ஷரீஃபுதீன் எவ்வாறு தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் முனிம்கான் சேனைகளுடன் அவரை சுற்றி வளைத்தார். ஷரீஃபுதீனை தங்கள் முன் ஆஜர்படுத்த அனுமதி வேண்டுகிறேன். அனுமதிக்கின்றேன். நான் உன்னிடம் அன்று பல கேள்விகள் கேட்க நினைத்தேன். ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் நீ ஓடிவிட்டாய். எதற்காக எங்கள் இருவரின் அந்தரங்க விஷயத்தில் நீ இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டாய்? எதற்காக பக்ஷி பானுவை நீ பகரக்காயாக பயன்படுத்தினாய்? ஏனென்றால் ஒரு ராஜபுத்திர பெண் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வேகமாவதில் எனக்கு விருப்பமில்லை. ராஜபுத்திரர்கள் என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. ஜோதாபேகத்தை தாங்கள் நிக்கா செய்ய முடிவு செய்த போதிலிருந்தே நான் மிகவும் வெறுப்பாக இருந்தேன். ஆனால் நான் உங்களை தடுக்கவில்லை. ஆனால் இதை என்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. உங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. ஆனால் இந்த ஜோதாவை முகலாய சாம்ராஜ்ய பேகமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரை முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகமாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் உரிமை ஷேன்ஷாவிற்கு தான் உண்டே தவிர சுபைதாருக்கு அல்ல. அன்று உனது சுபைதார் பதவியை பறித்து நான் நீ செய்த தவறுக்கு தண்டனை அளித்து விட்டேன். ஆனால் நீ செய்த துரோகத்திற்கு தண்டனை அளிக்கவில்லை. அக்கா அவர்களே, மீண்டும் கட்டளை பிறப்பிக்கும் வரை இவனை இருட்டு சிறையில் அடையுங்கள். துரோகிகளை எப்படி நடத்துவீர்களோ அதே போல் இவனையும் நடத்துங்கள்.
இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கூறுகிறேன். முனிம் கான் தனது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். காபூலை கட்டி காப்பதோடு மட்டுமல்லாமல் ஷெரீஃபுதனையும் என் முன் நாஜர்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்றிலிருந்து முனிம் கான் அவர்களை நமது சேனையின் மந்திரியாக நியமிக்கின்றேன். நன்றி ஷேகன் ஷா. தங்களது சேவகனாக என் உயிரையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அடிப்பணிய மாட்டேன், உறவை நினைக்க மாட்டேன், இனி என்றும் அவரை சந்திக்கவும் மாட்டேன். அது வேதனையும் அளிக்கலாம், ஆனால் அவருக்கு நான் துணை நின்றதால் நான் மன்னிக்கப்படக்கூடாது. எனக்கு இந்த தண்டனை தேவை. ஆனால் அண்ணி, அவரை விசாரிப்பதில் தவறில்லையே. அவர் எவ்வாறு இருக்கிறார்? நல்லபடியாக இருக்கிறாரா? பக்ஷிபானு, அவர் நன்றாக இருக்கிறார். நன்றி அண்ணி. தாங்கள் இங்கு வந்து என்னுடன் பேசியதற்கு எனக்கு என் மனபாரம் குறைந்தது. அவர் நன்றாக இருக்கிறார் அல்லவா? சேனைகள் அவர்களின் வேலையை சரியாக செய்தார்களா? மகா மந்திரி அவர்களே, ஆதம் கான் அவர்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கிறார். எதற்காக இவ்வாறு செய்தீர்கள்? நான் உன்னிடம் என்ன கேட்டேன் ரேஷம்? சிப்பாய்கள் தங்களின் வேலையை சரியாக செய்தார்களா? சரி, எனக்காக இன்னொரு வேலையை செய்வாயா ரேஷம்? கூறுங்கள் ஹுசூர். ஆதம் கானை எந்தெந்த சிப்பாய்கள் சாட்டையால் அடித்தார்களோ அந்த வீரர்களை கொன்றுவிட ரேஷம். அவர்கள் உயிரோடு இருக்கவே கூடாது. நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என் மகனை எந்தெந்த வீரர்கள் அடித்தார்களோ அவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது ரேஷம். என் கட்டளையை உடனே நிறைவேற்று. நடந்த அனைத்திற்கும் காரணம் அந்த ஜோதா பேகம் மட்டும்தான். இவை அனைத்திற்கும் ஜோதா பேகம் மட்டுமே காரணம். பெரும் சாகசக்காரியாக இருக்கிறாள். முதலில் ஜலாலை மயக்கிவிட்டாள், இப்பொழுது பேகம் ருக்கையாவையும் தன் வசமாக்கிக் கொண்டாள். என்னை இவ்வாறு ஆழ வைத்து விட்டாள். உன் வேலையை இதோடு நிறுத்திக்கொள் பேகம் ஜோதா. இனிமேல் நான் உன்னை எவ்வாறு அழ வைக்கப் போகிறேன் என்று பார். நான் உன்னை பழி தீர்த்துக் கொள்வேன் பேகம் ஜோதா. இந்த மகம் ஆங்கா உன் கண்களில் ரத்தத்தை வரவழைப்பாள் ஜோதா.